ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்காது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். அண்ட் பை நிறைய பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க நம்ம டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இன்றைக்கோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டு நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பற்றி தான். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் December 17 தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். இப்போ வந்து அது ஒன் டே முன்னாடி வச்சுட்டாங்க. இப்போ இந்த படம் நம்ம இந்தியாவில் December 16 அன்றைக்கே ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக இந்த அப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் படத்தோட ஒரு ஃபைனல் ட்ரெய்லர் வருஷனோ வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அந்த ஃபைனல் ட்ரெய்லர் எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் ரிலீஸ் ஆகிற முன்னாடியே விட்டால் நல்லது. அண்ட் ஏன் தெரியல, அவங்க சஸ்பென்ஸ் இன்னும் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நம்ம ஸ்பைடர்மேனில். நம்ம வெனமோட கிளைமேக்ஸ்லேருந்து பார்த்தும்போது அது போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ், ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அத்தனை வில்லன்ஸ் இருக்கானா, அதே மாதிரி அத்தனை ஹீரோஸும் இருக்கணும்ல. அதனால் இந்த படத்தோட ஹைப்பே வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நீங்களே ஒரு வைப்பை வந்து ஃபீல் பண்ணிடலாம், ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு வெயிட்டேஜாக. ஏன்னா அது மெயின் காரணமே ஸ்பைடர்மேன் லவ்வர்ஸ் அண்டு மார்வல் அந்த லெவலுக்கு கரெக்டாக ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஒரு கிரேஸ் போயிட்டுருக்கு. ஸோ படத்தோட ஃபைனல் ட்ரெய்லரோ வரப்போ தான் போகுது. அண்ட் பை த வே, இப்போ படத்தோட என்டையர் டோட்டல் ரன் டைம் என்னன்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 2 hours 28 minutes ஆன டியூரேஷன். இதுக்கு முன்னாடி வந்தது டியூரேஷனோட கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டு இப்போ ஃபைனல் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த 2 hours 30 minutes ஒரு பயங்கர ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டோட அப்படியே நம்ம மூளை ஃபுல்லாக குழப்பற மாதிரி தான் இருக்க போகுது. அது தேங்க்ஸ் டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ பை த வே, இன்னும் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகல, யூஎஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம இடையில கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணால் நல்லபடியாக இருக்கும். அண்ட் இந்த படம் ஐமேக்ஸில் வர வருதா, ஸோ ஐமேக்ஸ் தான் மெயினாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம ஹென்றி கேவில் சார் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அவரோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தான் இருக்குது. ஆனால் அதில் மெயினே பண்ணுவோம் என்னோலா ஹோம்ஸ் செகண்ட் பார்ட்டோட அவரோட ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரேப் அப் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோலா ஹோம்ஸ் 1 இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்தால் திரும்பி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா படம் ஃபுல்லாக நல்லபடியாக ப்ளசண்ட்டாக செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அது இங்கிலீஷே செம்மையாக இருக்கும். மீனா நம்ம மில்லி பாபி பிரவுன் அண்ட் நம்ம ஹென்றி கேவில் சார் அந்த ஆஸ் எ ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு கேரக்டராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்டையர் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்தது அண்ட் நல்லபடியாக இருந்தது. இப்போ படத்தோட அதே ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே செகண்ட் பாட்டும் உருவாக்கிட்டாங்க. அண்ட் செகண்ட் பாட்லையும் அகைன் நம்ம ஹென்றி கேவில் சார் ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டர் தான் நடிக்க போகிறாரு. என்னச்சே முஸ்டர், இப்போ அவரோட ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக நம்ம என்னோட ஹோம்ஸ் செகண்ட் பார்ட் கூட்டி சீக்கிரம் வரப்போகுது. இன்னும் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் தரல, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க இன்னும் அப்கமிங் டேஸில் சொல்லிடுவாங்க. நம்ம ட்ரெயின் டு பூஷன் மூவி எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன்னா ட்ரெயின் டு பூஷன் மூவியே ஒரு கிளாசிக்கல் கொரியன் பிளஸ் ஜாம்பி கேட்டகரி அதுலேயும் டாப் லெவலாக கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேன் ஆகிருப்பீங்க, ஏன்னா நானே ரொம்ப பெரிய ஃபேன் தான். ஸோ படத்தோட மெயின் அந்த கடைசி இமோஷனல் செக்மெண்ட் தான் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அண்ட் படத்தோட செகண்ட் பாட்டை தான் வந்தது பெனின்சுலா, ஆனால் அது செகண்ட் பாட் அவ்வளோவா ரீச் ஆகலை. ஸோ அதுக்கு இன்னொரு சில காரணம்லாம் இருக்குது, ஆனால் செகண்ட் பாட் அவ்வளோவா கெத்தா அவங்க கொண்டு வரல. அண்ட் ஃபர்ஸ்ட் பாட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. இருந்தாலும் இப்போ டேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம யான் சாங்கோ. ஸோ இவர் அகைன் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஹெல்ப் பவுண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு சீரிஸ் வந்தது வித் ரிவ்யூ வீடியோ கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது கூட இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் பை த வே, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவரோட டாப் லெவலும் வந்திருக்கு இந்த சீரிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரீச் ஆனதுக்கப்புறமா இவர் எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் ட்ரெயின் டு பூஷன் எப்படி எடுத்தீங்க? ஏன்னா ட்ரெயின் டு பூஷன் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி அவர் எடுத்தாரா. ஸோ அதுவும் செம்ம டாப் ரேஞ்சில் போயிருக்கு. அண்ட் இப்போ சீரிஸ் எடுத்திருக்காரு, ஹெல்ப் பவுண்டும் எங்கேயும் போயிருக்கு. அண்ட் அதனால் இப்போ அவர் திருப்பியும் ட்ரெயின் டு பூஷன் ஆக்சுவலாக ஒரு த்ரிலாஜி கலெக்ஷனாக பண்ணலான்னு ஒரு பிளானிங்கோடு இருந்தார். செகண்ட் பார்ட் தான் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இப்போ திரும்பியும் ஹெல்ப் பவுண்ட்லாம் பண்ணதுலேருந்து அவர் யோசிக்கிறார், திருப்பியும் நான் மேபி நம்ம ட்ரெயின் டு பூஷனோட அந்த யூனிவர்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்கமிங் டேஸில் திருப்பி நீங்கள் ட்ரெயின் டு பூஷனோட தேர்ட் பார்ட் வரப்போகுது கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெயின் டு பூஷனை வேறு நம்ம ரீமேக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாலிவுட்டில். அது ஏதோ லாஸ்ட் ட்ரெயின் டு நியூயார்க்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நம்மலாம் ட்ரெயின் டு பூஷனே பார்க்கலாம் நான் மெயினி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கொரியன் ப்ளஸ் அவங்க ஆக்டிங் அண்ட் ஸ்டோரி லைன்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பவுண்டே தான். ஸோ ஹெல்ப் பவுண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ டாப் மோஸ்ட் இடத்துல இருக்குது, லைக் மோஸ்ட் வாட்சான சீரிஸாக மாறி இருக்குது வித்தின் 24 hours. நம்ம ஸ்குவிட் கேமோட ரெக்கார்டையெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி சீரிஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஸ்குவிட் கேம் அவ்வளோ ஹிட் ஆனதுனால அதோட சீசன் 2 கொண்டு வர சொல்ல டிசைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹெல்ப் பவுண்டும் நல்லபடியாக ஹிட் ஆயிருக்கு. அண்ட் இதோட சீசன் 2 கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக சீசன் 2 வந்தே தான் ஆகும். நீங்கள் ஹெல்ப் பவுண்டோட 6th எபிசோட் கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் 10 seconds மட்டும் தான் இருக்கிறது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்னும் கண்டினியூஷன் ஸ்டோரி இன்னும் நிறைய இருக்குது. அது எப்படி இப்படி நடக்கலாம், ஏன்னா என்டையர் சீசனை பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் என்டையர் விஷயத்தை டோட்டலாக மாற்றிடுவாங்க. ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் அதே சமயம் ஒரு கியூரியாசிட்டி லெவலாக இன்க்ரீஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு. அதனால் டெஃபினட்டாக ஹெல்ப் பவுண்ட் சீசன் 2 வருது.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டியூன் மூவி 100 மில்லியன் டாலர்ஸ் வந்து டொமஸ்டிக் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லபடியாக ஏர்ன் பண்ணிட்டு அண்ட் ஒன் ஆஃப் த டாப் 10 மூவிஸ் லிஸ்ட்டில் அவங்களும் அவங்க நேமை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டியூன் மூவி ஒரு என்ன சொல்கிறது அப்படியே கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியோ டியூன்லாம் வந்திருக்கு அண்ட் டியூன் வந்து ஆக்சுவலாக சீரீஸாக கொண்டு வரலாம் தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் ஒரு மூவியாகவே கொண்டு வந்துடலாம் தான் டபிள்யூபி டிசைட் பண்ணுது. அண்ட் படம் நல்லபடியாக ஹிட்டாக இருக்குது அண்ட் நானே ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா செம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லெவல் அண்ட் மெயினே பின்னாடி ஒரு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அல்டிமேட் ரேஞ்சில் இருந்தது. ஸோ என்டையர் அது கிரியேட்டிஃபுல்லாக நம்ம டெனிஸ் வில்லியம்ஸ் சார் தான் போனோம். ஏன்னா அவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் அவர் நினச்ச மாதிரி பயங்கரமாக மாசாக கிரியேட் பண்ணிட்டாரு. அண்ட் படம் ஹிட் ஆனால் தான் இப்போ செகண்ட் பார்ட்டும் அஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்கமிங் நம்ம 2023 அக்டோபரில் தான் செகண்ட் பார்ட் வரும். ஸோ கைஸ் நம்ம எல்லாருமே எட்டர்னல்ஸ் மூவி தேட்டரில் பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் எட்டர்னல்ஸ் நம்ம January 12th அன்றைக்கி டிஸ்னி ப்ளஸில் வருது கைஸ். ஸோ எட்டர்னல்ஸ் மூவி எப்போ தான் ப்ரோ எல்லாரும் வரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ January 12th நம்ம 2022 நீங்கள் டேட்டா டிஸ்னி ப்ளஸில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ரியான் ரெனால்ட்ஸாக இருக்குது வந்து கவர்னர் ஜென்ரல்ஸோட அவார்ட் கச்சிருக்கேன். ரீசெண்டாக ஒரு நிறைய மூவி ஹிட்ஸ் தந்திருக்காரு, ஃப்ரம் ஃப்ரீ கைர்லேருந்து ரெட் நோட்டீஸ் வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் 3 அவர் லைக் அப்கமிங் அவரோட மூவி வேறு வருது. அது மட்டும் நம்ம எம்சியூலையும் லிங்க் ஆகுதா. ஸோ அவர் நடுவில் இங்கே ரூமர் வேறு வந்தது ரியான் ரெனால்ட்ஸ் சார் வந்து ஆக்டிங் கேரியரே விடுறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் அது நல்லது ரூமராகவே போயிருக்கு. அண்ட் அவர் ஒரு ஹாலிடே பேக்கேஜ் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திருப்பியும் வந்து இந்த மாதிரி ஆக்டிங் கேரியரே பர்சியூ பண்ணிட்டாரு. அண்ட் இதனால தான் இப்போது நல்ல கிட்டத்தான மூவிஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இதுலேருந்து இப்போ அவருக்கு லைக் ஆக்டிங்லேருந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பிளஸ் ஒரு ஃபுல் டைம் எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனான ஆக்டர் அவ்வளோ காமெடி டைமிங் பிளஸ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பண்ணிட்டு கெட்டா கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த கவர்னர் ஜெனரல்ஸோட அவார்டும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரெட் நோட்டீஸ் தான் இருக்கிறது மோஸ்ட் வாட்சான மூவியாக மாறி இருக்கு என்டர் நெட்ஃப்ளிக்ஸ் ஹிஸ்ட்ரியோட. ஸோ இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பேர்ட் பாக்ஸ் தான் இருந்திருக்கு, இருக்கிறது மோஸ்ட் அதிகமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்காங்க. ஸோ ரெட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு லைக் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம். அண்ட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் உள்ளே வந்து மோஸ்ட் வாட்சான ஒரு மூவியாக மாறி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரெட் நோட்டீஸ் அவ்வளோ ஹிட் ஆனதுனால தான் டேரக்டர் வந்து இதோட செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் வரைக்கும் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அண்ட் அவர் பாட்டுன்னு ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஆஸ் எ என்டர்டைன்மெண்ட் வைஸ் பக்காவாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம ஜென்ரல் என்ன எதிர்பார்ப்போம் ஒரு மூவியை பார்த்து அப்படியே ரிலாக்ஸேஷன் அண்ட் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதே தான் இந்த ரெட் நோட்டீஸ் மூவியில் இருந்துருக்கு. இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட். மெயினாக நம்ம த
5 வால்யூம் 2 அப்கமிங் நம்ம டிசம்பர் 3rd அண்ட் இதான் வருது. ஸோ இது வந்து என்டையர் நம்ம பார்ட் 5 ஓட வால்யூம் 2. ஸோ பார்ட் 5 வால்யூம் 1 வந்தது, டோட்டல் 5 பார்ட்ஸாக செப்டம்பர் 3rd அண்ட் இதான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட ரிமைனிங் இருக்க 5 பார்ட்ஸ் தான் இந்த வால்யூம் 2ல நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெறும் 5 எபிசோட் தான் இருக்கும். அண்ட் மெயினாகவே இந்த 5 எபிசோடுமே இருக்கிறதுலே மோஸ்ட் இமோஷனல் அண்ட் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கேன் சொல்லியிருக்காங்க. பதவி நம்ம வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப இமோஷனலாக தான் இருந்தது, டோக்கியோட சாவர சீன்ஸ் எல்லாமே. ஆனால் நல்லா ஆக்ஷன் பேக்கமும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே தான் இப்போ நம்ம வால்யூம் 2ல மணி ஹெஸ்டே டோட்டல் ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகிறாங்களா, இதுக்கு மேலே மணி ஹெஸ்ட் வராது. ஸோ இதுதான் கிளைமேக்ஸ் அண்ட் கன்க்ளூஷன். அண்ட் இதில் அவங்க என்ன தான் சொல்ல வர போகிறாங்க அது நம்ம என்டையர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போது என்டையர் டிசம்பர் 3rd அன்னைக்கு ஒரு வேற ஒரு ஹைப்பில் போகுது. ஸோ எப்படியும் நான் அன்னைக்கே பார்த்து ரிவ்யூவோட உங்கள்கிட்ட நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அப்படியே இதை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ கைஸ் இதான் ரீசெண்ட் வந்து எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு அப்டேட் மிஸ் பண்ணிருந்தா கூட நீங்கள் அப்படியே ஓப்பன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். அண்ட் பை த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனல் இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூஸோட எல்லாம் நம்ம சேனலில் டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருப்போம். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.